என்னதான் எல்லாரும் சமம் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நாம டயலாக் பேசினாலும் இன்னும் எதுவும் இந்த உலகத்துல மாறல. மனுஷங்க மாடர்ன் ஆயிட்டாங்க, அவங்களோட தாட்ஸும் மாடர்ன் ஆயிடுச்சுன்னு நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாறினது வெறும் ட்ரெஸ் மட்டும்தான், மனசு இல்ல. நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல கூட உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் தன்னோட உருவத்தை வச்சோ நிறத்தை வச்சோ உடல் அளவுகளை வச்சோ கிண்டல் கேலிக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால ட்ரெண்டான வாடன் கூட உருவ கேலிக்கு ஆளான ஒரு பையன் தான். அந்த சின்ன பையன் நான் உயிரோட இருக்கவே விரும்பல, சாகணும், கயிறு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு யோசிக்க வச்சது கூட கேலி கிண்டல் தான். சாதாரணமா ரொம்ப ஈஸியா நாம செய்யற கேலி கிண்டல் கூட ஒரு மனுஷனை தவறான முடிவெடுக்க தூண்டுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட உருவத்தை பார்த்து பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதும் அவங்க செயலை வச்சு கிண்டல் பண்றதும் காதுல நாம கேட்கவே முடியாத பல வார்த்தைகளை வெறும் கேலி கிண்டல் தானேன்னு சாதாரணமா நாம கடந்து போயிடுறோம். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பூதாகரமான விஷயம், டிஸ்கிரிமினேஷன். இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இப்போ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பாகுபாடு, பாரபட்சம்னு சாதாரண அர்த்தத்தை அது காட்டும். ஆனா இந்த பாகுபாடுக்கும் பாரபட்சத்துக்கும் ஆளான பல பேருக்கு அது மிகப்பெரிய கொடுமையான வார்த்தை. ஏன்னா இந்த மனிதர்கள் எப்பவுமே ரெண்டு விஷயத்த ரொம்ப சரியா தப்பாவே பண்ணுவாங்க. ஒண்ணு, தாங்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறது. இன்னொன்னு, தாங்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவங்களை தரக்குறைவா பேசுறது. இப்படி பாகுபாடு பார்த்து கேலி கிண்டலுக்கு ஆளான பலவிதமான மனிதர்கள் ஒண்ணு அந்த கேலி கிண்டலை கடந்து போய் சாதிச்சு காட்டுவாங்க, இல்ல அந்த கிண்டலை நினைச்சு நினைச்சு மனசு நொந்து தப்பான முடிவெடுப்பாங்க. சாதாரண மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இதே நிலைமைதான். இந்த உலகமே மதிக்கிற இங்கிலாந்து நாட்டோட ராஜ குடும்பத்தை கூட இந்த டிஸ்கிரிமினேஷன் விட்டு வைக்கல. மிகப்பெரிய அரசாட்சி நாடான இங்கிலாந்து நாட்டோட இளவரசர் ஹாரி வேற்று நிற பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால பலவிதமான விமர்சனங்களுக்கு ஆளானாரு. மீடியாக்கள்ல இருந்து ஒரு சாதாரண மனுஷன் வர ஒரு நாடே அவரை பத்தின தவறான மற்றும் ஆதரவான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கடைசி வரைக்கும் தான் காதலிச்ச பொண்ணுக்காக போராடி தன்னோட ராஜ்யத்தையே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த பாகுபாடு மனிதர்களோட மனசுல ஆறாத ரணங்களை உருவாக்குது. இப்படிப்பட்ட கேலி கிண்டல் பண்றதுனால என்ன கிடைச்சிட போகுது? எந்த மாதிரியான சந்தோஷத்தை அது கொடுத்துட போகுது? நம்மளை விட இன்னொருத்தவங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்கன்னு யோசிக்க முடியாதவங்க தான் இப்படிப்பட்ட கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. மனுஷங்க கிட்ட பாகுபாடு பாக்குறாங்க. இதனால அடுத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிக்கிறது இல்ல. ஆனா இதனால ஏற்பட போற இழப்பு ரொம்ப பெருசு. நாம கெட்டது மட்டும் இல்லாம அடுத்து வர்ற தலைமுறைக்கும் இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னும் நாம உணராமலே இருக்கோம். அடுத்தவங்களை நம்ம கூட ஒப்பிட்டு பாக்குற பழக்கத்தை நாம முதல்ல விடணும். எல்லா மனுஷங்க கிட்டையும் திறமைகளை தேடி பார்க்கணும். இந்த உலகத்துல திறமை இல்லாத ஒருத்தரும் இல்ல, அதே நேரம் எல்லா திறமையும் இருக்க ஒருத்தரும் இங்க இல்ல. என்னதான் நாம இனம், மொழி, மதம், ஜாதி, ஏழை, பணக்காரன்னு எல்லாத்துலயும் வேறுபட்டு இருந்தாலும் மனிதன்ற ஒற்றுமை நமக்குள்ள இருக்குன்னு என்னைக்கு நாம உணர்றோமோ அன்னைக்கு இந்த உலகம் இன்னொரு வார்த்தையும் கத்துக்கும். அதுதாங்க ஜீரோ டிஸ்கிரிமினேஷன்.